ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டரில் ரேம் டைப்பு கவுண்டர் டைப் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் பற்றி பார்க்கலாம். இப்போ கம்பேரேட்டர், கண்ட்ரோல் லாஜிக், கிளாஸ் சிக்னல் ஜென்ரேட்டர், கவுண்டர், டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒரு 5 பிளாக் இருக்குது. இப்போ கம்பேரேட்டர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது நான் இன்வெர்ட்டிங் கம்பேரேட்டர். நான் இன்வெர்ட்டிங் கம்பேரேட்டரோட நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுக்கக்கூடிய இன்புட் விஐ வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், அதாவது விஏ இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுக்கக்கூடிய இன்புட் கொடுக்கக்கூடிய வோல்டேஜை விட அதிகமாக இருக்கிற வரைக்கும் இந்த கம்பேரேட்டர் அவுட்புட் வந்து ஹை லெவலில் இருக்கும். அதாவது இந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா தெரியும், ப்ளஸ் வி சேச்சுரேஷன் அப்படின்ற லெவலில், அதாவது ஹை லெவலில் அது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போது வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து இந்த விஏவை விட குறைவாகவோ அல்லது அதுக்கு ஈக்குவலாகவோ இருக்குதுன்னா, அப்போது இந்த கம்பேரேட்டரோட அவுட்புட் வந்து லோ லெவலில் மாறிடும். அதாவது மைனஸ் வி சேச்சுரேஷன் போட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி மாறிடும். அடுத்தது இந்த கண்ட்ரோல் லாஜிக் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பட்டன் நம்ம ஆன் பண்ண உடனே அது கிளாஸ் சிக்னல் ஜென்ரேட்டரை எனேபிள் பண்ணிடும். ஏன்னா இது கிளாஸ் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணி கவுண்டருக்கு கொடுக்கணும், அதுக்காக கிளாஸ் சிக்னல் ஜென்ரேட்டரை எனேபிள் பண்ணி வச்சிடும். கவுண்டர் என்ன செய்யும், கவுண்டரை வந்து இந்த கண்ட்ரோல் லாஜிக் வந்து ரீசெட் பண்ணி எல்லாத்தையும் 00 கொண்டு வந்து வச்சிருது. அடுத்து இந்த டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் என்ன செய்யுது அப்படின்னா, கவுண்டர் கொடுக்கக்கூடிய டிஜிட்டல் வேல்யூவை அனலாக் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி இந்த கம்பேரேட்டருக்கு கொடுக்கும். கவுண்டர் வந்து கிளாக் சிக்னல் ஜென்ரேட்டர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பல்ஸையும் கவுண்ட் பண்ணிட்டே வரும், அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். இப்போ அது ஸ்டெப் ஸ்டெப்பாக இன்க்ரிமெண்ட் ஆகிறது தான் இது வந்து என்ன சொல்கிறோம்னா, ரேம் டைப் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பட்டன் வந்து ஆன் பண்ணிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா, இந்த கம்பேரேட்டரில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை வந்து டிஏசி கன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து கம்பேர் பண்ணோம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து டிஎல்சியில் 0 வேல்யூ தான் இருக்கும், அப்போ இன்புட் வோல்டேஜ் தான் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அப்போ இதனுடைய அவுட்புட் ஹை லெவலில் இருக்குது. இந்த ஹை லெவல் அவுட்புட் வந்து கண்ட்ரோல் லாஜிக்கு போகுது. இப்போ கண்ட்ரோல் லாஜிக் என்ன செய்யுது, கிளாக் சிக்னல் ஜென்ரேட்டர்லேருந்து கிளாக் பல்ஸை அலோ பண்ணுது. அப்போது கவுண்டர் வந்து வரக்கூடிய கிளாக் பல்ஸை அது கவுண்ட் பண்ணுது. இந்த டிஜிட்டல் வேல்யூவை அனலாக கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் திரும்ப இந்த கம்பேரேட்டருக்கு இன்புட்டாக கொடுக்கும். இப்போ திரும்ப கம்பேரிசன் இங்கே நடக்குது. இப்போ இன்புட் வோல்டேஜ் அதிகமாக இருக்குதுனாவே எடுத்துட்டாலும், அப்போ அதனோட அவுட்புட் வந்து ஹை லெவலுக்கு வந்துடும். அப்போ இது ஹை லெவல் வந்த உடனே திரும்ப கண்ட்ரோல் லாஜிக் கிளாஸ் சிக்னல் ஜென்ரேட்டரை பல்சஸ் கொடுக்க அனுப்புது. அப்போ இந்த பல்ஸ் வந்து கவுண்டரில் கவுண்ட் பண்ணுது. திரும்ப கவுண்டர் வந்து இப்போ என்னாகுது, இன்க்ரிமெண்ட் ஆயிடுது. அப்போ இந்த பைனரி வேல்யூ வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி, இந்த டிஜிட்டல் வேல்யூவை அனலாக கன்வெர்ட் பண்ணி இந்த டிஏசி வந்து விஏக்கு, அந்த இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு கம்பேரேட்டரில் கொடுக்குது. இப்போது கம்பேரேட்டர் அவுட்புட் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் இப்போது என்னாகுது, ஈக்குவல் ஆகிடுச்சுன்னு எடுத்துப்போம். அப்போது எதுக்கு ஈக்குவல், இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் விஏக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னும் போது இந்த இதனுடைய அவுட்புட் பார்த்தோன்னா லோ லெவல் ஆயிடுது. அப்போ இந்த கண்ட்ரோல் லாஜிக் வந்து கிளாக் சிக்னல் ஜென்ரேட்டரை டிசேபிள் பண்ணிடும். அடுத்து இந்த கவுண்டருக்கு இது என்ன செய்யணும், இந்த கவுண்டரில் இதுவரைக்கும் அது கவுண்ட் பண்ணி எவ்வளோ வேல்யூ வச்சுருக்கோ அந்த வேல்யூவை டிஜிட்டல் அவுட்புட்டாக கொடுத்துடும். இப்படி தான் இந்த ரேம் டைப் கன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆகுது. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ.